இன்று நடந்தது என் வீட்டில் சொந்தங்கள் ஏராளம் வந்திருந்தார் பண்டங்கள் விதவிதமாய் படைத்து அவை மிகவும் ருசி என்று கேட்டறிந்தேன் அவை மிகவும் ருசி என்று கேட்டறிந்தேன் சிறப்பென்று சொல்லினார்கள் என் அதிர்ஷ்டம் தான் என்று வாழ்த்தினார்கள் உயிரு நிரம்பி சிரித்தபடி உள்ளம் மகிழ்ந்து விடை பெற்றனர் ஊர் மக்களும் எந்த உறவினரும் ஊர் மக்களும் உறவினரும் படுத்தபடி மீண்டும் நான் பலவிதமாய் நினைத்தேன் தர்பூசணி பழத்தின் சிறிய துண்டை இனிமையாய் இன்று ருசிப்பதற்கு என்னுள்ளம் இங்கு துடித்த நேரம் கரம் நீட்டி நான் அதை தொட்ட நேரம் மூச்சை இழுத்து நீங்கள் படுத்து விட்டால் பார்ப்பது யார் என்று கேள்வியுடன் தட்டிவிட்டால் அதன் துண்டுகளன் அருகாமையில் எங்கும் அருகாமையில் எங்கும் சிதைந்து விட பலகார சிறுதுளியை இனியொன்று நாவினால் ருசிப்பதற்கே மனமோடு நான் என்று பார்த்திடவே இனிமை விஷமென்று சொல்லிவிட்டே தடுத்த நர்கள் மகன் மருமகளும் கொதித்து பொங்கும் நல்ல தேங்காய் வறுத்தரைத்து செய்யும் கோழிக்கறி மாசம் அன்றொரு நாள் எண்ணாவினில் நீருற வைத்த நேரம் என்னை சுட்டி பறந்து பரவும் நேரம் பழுக்களெல்லாம் முதிர்ந்து வீழும் முன்னமே கொஞ்சம் குடும்பம் சிறிய துண்டும் சேர்ந்த தந்தியுணவினை உண்பதற்காய் என் மனம் நன்றே துடித்த நேரம் வயதாகிவிட்டதால் ஜீர்ணமின்றி உடல் நலம் கெட்டிடும் என்று கூறி சூடாரி போயிட்ட கஞ்சி தந்தாள் சூடாரி போயிட்ட கஞ்சி தந்தாள் கடல் போன்ற பாசம் கலர்ந்து விட்டு வெண்பூ போன்ற தேங்காய் தீருவி சேர்த்து இளமாயில் என் தாய் எனக்கு தந்தாள் பாசத்தின் சூடேடும் கஞ்சி என்று இரவு நேரம் தந்த சிறுதானிய கஞ்சியில் திருவிய தேங்காயை போட வேண்டி
மருமகளிடமென்று கேட்டு விட்டேன். உண்பதே பொறுகோப்பை கஞ்சிதானே, அதிலதழ் காய் தேங்காய் என்று கூறி மகனிடம் கோபத்தால் வாதாடினாள். என் மகனிடம் கோபத்தால் வாதாடினாள். என்னை உயிராக நேசிக்கிறாள் என்றே மனதில் நினைத்திருந்தான். நானும் அதுவே நினைத்திருந்தேன். அன்றன் நெஞ்சம் உடைய கண்டேன். பாவம் அவன் கண்கள் தழும்பி நின்றான். அன்பினால் தானே அவள் இப்படி என்று நம்பினான். என்னையும் நம்ப வைத்தான். இதுதானாக அன்பென்றொரு கேள்வி என் தொண்டைக்குள் வீடு அடைத்ததன்று. சதிர் தேங்காய் துண்டுதான் என்றவாரே, சதிர் தேங்காய் துண்டுதான் என்றவாரே. மற்றொரு நாள் இரவில் உணவொன்றும் வேண்டாம் என்றேன். கொஞ்சம் பழரசம் குடிப்பதற்கும் உள்ளத்தில் ஆசை வளர்ந்த நாளில் மருமகளிடம் நான் கேட்டுவிட்டேன். பழங்களை பிழிவதற்கு இந்த நேரம் என்ற ஓசைகள் தொலித்து விட்டால் குழந்தைகள் தூக்கோ கலையுமென்று உள்ளத்தில் அன்றவள் நினைத்ததாலே, உள்ளத்தில் அன்றவள் நினைத்ததாலே. மகனிடம் கோபத்தை காட்டிவிட்டாள். உணவின்றி இரவில் கிடந்தவர்கள் இனிமை பலரசம் அருந்திவிட்டால் உடல் கெட்டு வியாதிகள் வந்து சேரும். அது கேட்டேன் பிள்ளை நினைத்து கொண்டான். பாசத்தால் பேசினாள் என்று சொன்னார். என்றும் அன்று இயங்கவில்லை. குழந்தைகள் தூக்கமும் கெட்டதில்லை. அன்று நானும் பழரசம் குடிக்கவில்லை. அன்று நானும் பழரசம் குடிக்கவில்லை. தனை பாசம் எனக்கு தந்த பிள்ளையிடம் அவள் சண்டையிட்டாள். கோபம் கொதிக்கின்ற வார்த்தைகள் என் கதை தீயாய் எரித்த நேரம். என் கேள்வித்திறனை திருப்பித்தர எனதுயிர் கூட திரும்ப பெற ஈசனிடம் நான் வேண்டி நின்றேன். ஈசனிடம் நான் வேண்டி நின்றேன். நினைத்தேன் நான் கடந்த காலம் அடம் செய்து அவன் அன்று அழுத நாட்கள்.
எத்தனை எத்தனை இரவுகள் நான் அவனை நெஞ்சினில் அணைத்தபடி தூங்காமல் சுற்றிய நினைவுகளால் நெஞ்சம் உருகி வெடித்ததின்று நெஞ்சம் உருகி பேசுகிறாள் மருமகளல்ல என் மகளேயவள் பாசம் நிறைந்த என் மகளேயவள் பாசம் நிறைந்த என் மகளேயவள் பிள்ளையே நன்றாக பார்த்திடுவாள் அவன் பிள்ளைகளே அவள் காத்திடுவாள் அதை விட இனி எனக்கு என்ன வேண்டும் அதை நினைத்தாதங்கும் ஆக்கிடுவேன் பழரசம் சற்றும் குடித்திடாமல் தாகமும் மோகமும் மறந்து வாழ்ந்தேன் இப்பொழுது இல்லை என்றால் எப்பொழுதோ உள்ளம் உருகிடும் கேள்வியொன்று நெஞ்சினில் விழுந்து துடிப்பது போல் நெஞ்சினில் விழுந்து துடிப்பது போல் புளி சேர்த்த மீன் குழம்பு சட்டியில் நின்றாய் கொதித்திடவே கொஞ்சம் குழம்பும் சிறு மீன் துண்டும் சேர்த்து கிழங்குகள் திம்பதற்காய் உள்ள மிகவும் துடித்த நேரம் கிழங்கு ஜீர்ணிக்காதென்று சொன்னாள் காப்பியும் பிஸ்கட்டும் எனக்கு தந்தாள் பெரிய தோர் மின் துண்டை எடுத்து வைத்து மிளகாய் பொதிந்து பொறித்தெடுத்து நல்ல அரிசி ஒன்றை உண்பதற்கு என்னுள்ள மாசையே வளர்த்த நேரம் பொறித்தமீன் நல்லதில்லை உடலுக்கென்றாள் பூசணிக்காய் கூட்டை எனக்கு தந்தாள் வயதால் நான் தொண்ணூரை தாண்டி விட்டேன் பெரிய தோர் திருவிட கோலம் இங்கு பழரச கோப்பையை ஏந்தி கொண்டு வாழ்த்துக்களாயிரம் கூறுகின்றார் எனக்காயிரம் வாழ்த்துக்கள் கூறுகின்றார் ஆசை உணவெல்லாம் எடுத்து வைத்து என் பேரை கூறி உண்கிறார்கள் வயிறு நிரம்பி சிரித்தபடி
உள்ளம் நிரம்பியே பேசினார்கள். என்னால் பிரமாதமே இவ்விருந்து ரொம்ப ருசிய கறிக்குழம்பு பெருமிதம் கொண்ட வதனமுடன் மருமகள் சொல்கிறாள் அவர்களிடம். தேங்காய் திருவி வறுத்தரைத்தால் மாமா மிகவும் விரும்பியுண்பார். பற்கள் அனைத்தும் விழுந்த பின்பே நல்லுணவெல்லாம் எனக்கெதற்கு உள்ள முருகிடும் கேள்வியொன்றன் நெஞ்சத்திலே வந்தெழுகின்றதே. அன்று தராத கறிக்குழம்பு அன்று ருசிக்காத மாமிசத்தில் கூர்மையாய் நிற்கும் எலும்பனவே. என் ஆசை பாஜ்யம் எடுத்து வைத்து எனக்கு தராமலே உண்ட பின்னர் நீடூழி வாழ்கென்று வாழ்த்திடவே வாசங்களெல்லாம் திரும்ப பெற ஆயுளும் கூட திரும்ப பெற ஈசனிடம் நான் வேண்டுகிறேன். ஈசனிடம் நான் வேண்டுகிறேன். எப்பொழுதும் என்று இன்று நான் புரிந்து கொண்டேன். நாளை நான் மண்ணிலே மாண்ட பின்பு இன்று நான் கேட்டவை கொண்டு வந்து படையல்கள் பூஜைகள் செய்து நீங்கள் கைகளை தட்டி அழைத்திடவே காகமாயன்று நான் வந்திடலாம். காகமாயுண்டு மகிழ்ந்திடலாம்.